ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி வர்த்தகம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரேன். என்னுடைய வீடியோக்கள் அத்தனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ஒரு சாதாரண மக்கள் வந்து இந்த கமாடிட்டி வர்த்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு வந்து டிசன்ட் ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இந்த வீடியோக்களை வந்து நான் பதிவு செஞ்சுட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கடைசி வரையும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் வீடியோ இது. ஸோ சைக்கலாஜிக்கல் வீடியோ அப்படின்னும்போது ரொம்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா மார்க்கெட்டில் நான் எப்படி ஆரம்பத்தில் உள்ளே வந்து என்ட்ரி ஆகினேன், ஸோ இந்த மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன், நான் கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக வந்து நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம சேனலை பற்றி. ஸோ நம்ம வந்து கமாடிட்டியில் வந்து நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாமே அப்டேட்ஸு கால்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கீழே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம ஒரு அப்டேட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் விஷயமாக இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெலகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு, ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் ஃப்ரீ கால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் மார்க்கெட்டை பற்றி பல்வேறு விஷயங்களை வந்து நான் ரெகுலராக வந்து நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த குரூப்பில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், ஸோ எஸ்டர்டே மை ட்ரேடிங் ப்ராஃபிட் அன்னவுன்லி ஐ வாஸ் யூஸ்டு எஸ்டர்டே சேம் ஸ்ட்ராட்டஜி மை ட்ரேடிங் ஆஃப்டர் யுவர் டெக்னிக்கல் வீடியோஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் தேங்க்ஸ் சார் ப்ளீஸ் அப்டேட் மோர் அண்ட் மோர் டெக்னிக்கல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரே நாள் வந்து நேற்று, சரிங்களா, இன்றைக்கி காலையில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நேற்று வந்து ஒரு 20,000 ப்ராஃபிட் எடுத்தேன் சார் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, சரிங்களா? நிறைய விஷயங்களை வந்து நான் அவ்வளோ ஃபேக்ட் இருக்கிற ஃபேக்டை ஓப்பனாக வந்து எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் நான் ஷேர் பண்ணுறதுனால அவர் அதை பார்த்துட்டு எனக்கு ரீப்ளை பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக நான் வந்து கண்டினியூவாக போடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நண்பருக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து கால்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ குருடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா 3700 ரூபா சம்திங் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து அவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஹியர் ஒரு ஆடியோ பேஸ்ட் ஆன் தட் ஐ புட் செல் க்ரூட் ஸோ டீசன்ட் ப்ராஃபிட் டுடே ஆல்சோ அப்படின்னு சொல்லி இவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி வந்து பிஃபோரே வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட்டை காமிச்சார், சரிங்களா? ஒரு 2 நாள் முன்னாடியும் ஒரு ப்ராஃபிட் வந்து காமிச்சார், அன்றைக்கி ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சில விஷயங்களை வந்து நான் இங்கேயும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் மோஸ்ட்லி அதிகமான அப்டேட்ஸ் வந்து வரும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து எல்லாமே வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து அதே மாதிரி வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அப் டு டுடே ஐ வாட்ச் யுவர் 47 வீடியோஸ் டெய்லி ஐ கெய்னிங் நாலேஜ் ஆன் கமாடிட்டி ஹர்டி ஐம் தேங்கிங் யூ சார் ஸோ கீப் அப்லோட்ன்னு சொல்லிட்டு மோர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஒரே நாளில் 47 வீடியோஸ் வந்து பார்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 47 வீடியோஸ் பார்க்குறது பெரிய விஷயம் கிடையாது, அதிலேருந்து என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட், அதை தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பாருங்கள், நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கமாடிட்டியில் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம என்னென்ன ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் வந்து நான் ஆரம்பத்தில் வந்த புதுசில் வந்து மார்க்கெட்டில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கேபிட்டல் கிடையாது என்கிட்ட, சரிங்களா? நான் வந்து அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஸோ அப்போது எனக்கு கேபிட்டல் வந்து மிகப்பெரிய அளவில் கிடையாது. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 10-20,000 பெரிய அமௌண்ட் அப்போ, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு வரும்போது மார்க்கெட்னால் என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ நிறைய ஆன்லைனில் அப்போவே வந்து ஓரளவுக்கு வந்து ஆன்லைன் சர்ச் பண்ணுற நாலேஜ் எனக்கு இருந்தது. ஸோ அப்போ வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் பார்க்குறது, ஸோ நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணி கேட்குறது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நிறைய பேசிக் ப்ராப்ளம் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். என்னென்னா மார்க்கெட்டில் வந்து எனக்கு ஆர்டர் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நண்பர் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, சார் எங்கே சார் நான் பை என்ட்ரி எடுக்கிறது, எங்கே சார் நான் செல் என்ட்ரி, அந்த என்ட்ரி பாயிண்ட் எப்படி சார் பிக் பண்ணுறது அப்படின்னு கேட்பார். அந்த ப்ராப்ளமெல்லாம் ஆரம்பத்தில் வந்து இருந்தது மார்க்கெட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இண்டிவிஜுவல் ஃபஸ்ட் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆனோ ஒருத்தர் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மார்க்கெட்டை பற்றி பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், எங்களுக்கு வந்து ஒரு 3000 கட்டுங்க அப்படின்னாரு. சரி, மார்க்கெட் அப்போ எனக்கு தெரியாது, மார்க்கெட்னாவே பெரிய என்ன வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஆகிறோம், உள்ளே போகிறோம்,
போகிறோம் அப்படின்னா ஒரு காசு கட்டணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 வந்து அவர் கட்டினேன். அவர் வந்து 3000 வாங்கிட்டு மார்க்கெட்டில் இதுதான் பிளாட்ஃபார்ம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மு, இங்கே F1 F2 வந்து பை அண்ட் செல் பண்ணோம், ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டுங்க, டார்கெட் வந்து இங்கே புக் பண்ணிக்கங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு 3000 வாங்கிட்டு ஓகே சொல்லிட்டார் டாடா காமிஸ்டார் அவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து நம்ம இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் சரி ஓகே இவர் தான் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு, வேறு எதனா வந்து டெக்னிக் சொல்லிக் கொடுப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுப்பாங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்கிறாங்களே, ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, இண்டிகேட்டர் சொல்கிறாங்க, கால்குலேட்டர் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வேளை பெரிய விஷயமா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து தேட ஆரம்பித்தேன். அப்போது வந்து எனக்கு வந்து ட்ரேட் பண்ண விருப்பத்தை விட எனக்கு வந்து கற்றுக்கணுன்ற விருப்பம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நான் இண்டிவிஜுவல் ட்ரேட் பண்ண ஒரு 5-8000 லாஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிட்டேன் ட்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து தேட ஆரம்பித்தேன். ஸோ தேட ஆரம்பிக்கும் போது பிகினிங்கில் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய ட்ரைனிங் கோச்செல்லாம் இப்போ யாரும் கிடையாது, அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சிலரெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர்கிட்ட சென்னையில் ஒரு நிறைய மெம்பர்ஸ், அப்புறம் வந்து இந்த மதுரையில் மதுரையா சம்திங் நாமக்கல் சம்திங் சேலம் அந்த மாதிரி யாரும் நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம ட்ரைனிங்கெல்லாம் போனோம் சரிங்களா. ட்ரைனிங் போனோம் அப்படின்னா ஆன்லைன் தான் எல்லாமே வந்து ஒரு விஷயமும் கிடையாது, அங்கே 5000, 10000, 15000, 18000 ஃபீஸ் எல்லாம் கூட நம்ம கட்டியிருக்கிறோம் ஓகேங்களா, 8000 கட்டியிருக்கிறோம். அப்புறம் வந்து சரி ஓகே அப்போது கிளாஸஸ் போகும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஓகே இவர் வந்து இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாரு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. சரி அப்புறம் இப்போ நாலேஜ் எல்லாம் வந்துருச்சு, ஓரளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்து நெட்டும் ஃப்ரீயாக அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சு இந்த ஜியோ சிம்மால், அப்புறம் வந்து ஏர்டெல் அது மாதிரிலாம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது தான் தெரியுது ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் ஒருத்தர் அப்லோட் பண்ணதை இவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இவங்க நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசிங் அமேசிங் உண்மையிலேயே வந்து மார்க்கெட்டில் வந்து இப்படியும் நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்க சரிங்களா. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதில் மார்க்கெட்டில் வந்து என்ன நீங்கள் தேடுறீங்களோ அது ஆன்லைன்லேயே இருக்குது, ஆனால் அதுக்கு கிளாஸஸ் எடுக்கிறேன், எனக்கு வந்து கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எங்கிட்ட கொள்ளடிச்சாங்க அப்போ ஒரு நேரம். ஸோ ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன் ஐ திங்க் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்பி நான் ஒரு மிஸ்டேக் பண்ண ஆரம்பித்தேன், உடனே வந்து ஓகே நம்ம தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்வைசரி கம்பெனியெல்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என் நம்பருக்கு கால் வந்து உடனே அதுவும் உடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மா, ஏன்னா பேராசை அப்போ எனக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு வேளை இவங்க கால் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ, இவங்க கொடுத்தா கரெக்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு உடனே அந்த காலையும் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது கரெக்டாக எண்ட் ஆஃப் மந்தில் இப்போ இருக்கிற கேபிட்டலை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அது எண்ட் ஆஃப் மந்தில் எந்த அட்வைசரி கம்பெனியாக இருந்தாலும் சரி என்னுடைய எண்ட் ஆஃப் மந்தில் கேபிட்டல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பட்டுட்டோம். அதுக்கப்புறம் சே இதெல்லாம் கற்றுக்க முடியாதுடா, இந்த ஃபீல்டு வேஸ்ட்டு, நம்ம வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம் முடியாது, சும்மா எல்லாம் ஆசை காமிக்கிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன், டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த் இந்த பக்கமே வரல மார்க்கெட்னா என்ன பார்த்தாவே அப்படியே கடுப்பாயிடும் நம்மளுக்கு. சரி ஓகே எல்லாமே வந்து தூக்கி போட்டாச்சு ஒரு 3 மாதம். ஓகே வேறு ஒரு ஜாப் நம்ம டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட்டு வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்துலேருந்துலாம் நம்ம எடுத்து பண்ண ஆரம்பித்தோம், அது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்ச நாள் கழித்து சரி இது திரும்ப ஏன் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, ஒழுங்காக நம்மளே இண்டிவிஜுவலாக பண்ணலாம், யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து என்ட்ரி ஆனேன். ஸோ திரும்ப வந்து என்ட்ரி ஆகும்போது அப்போ தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் சரிங்களா. இண்டிவிஜுவலாக வந்து ட்ரேட் பண்ணும்போது நிறைய ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து கேபிட்டல் சில பேர் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நீ வந்து என்கிட்ட ஒரு 30000 கொடுத்துரு நான் வந்து உனக்கு வந்து இவ்வளோ ட்ரேட் பண்ணி கொடுத்துற மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்குற அப்படின்னாங்க. அதையும் கொடுத்து பார்த்தேன், அதுவும் வந்து இன்னும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா கேபிட்டல் கொஞ்சம் லாஸ் ஆகாமல் நான் காப்பாற்றிட்டேன் அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய வந்து ட்ரேடு வந்து அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து இந்த அட்வைசரி சாரி இந்த சப்ரோக்கர்ஷிப் எல்லாம் எடுத்துருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரேடிங் அவங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் கமிஷன் வரட்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதிகமாக கால்ஸ் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு இதில் பை அதில் செல்லு, இதில் பை அதில் செல்லு, பாப்பா சொல்ல தாங்க முடியாது. அப்புறம் எண்ட் ஆஃப் டேயில் வந்து பார்த்தோன்னா லாஸில் இருப்போம் நாம. ஸோ அதையும் வந்து அதெல்லாம் வந்து அனுபவித்தேன் நான் கொஞ்ச நாள் வந்து அனுபவித்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மினி ட்ரேட்னா என்ன அப்படின்றத வந்து ஒருத்தர் வந்து எனக்கு நல்லா நச்சுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ மினி ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நீ தெரிஞ்சுக்கப்பா, அதுக்கப்புறம் நீ கரெக்டாக வந்து ஒழுங்காக வந்து இது பண்ணுவேன். ஸோ சைக்கலாஜிக்கலாக வந்து பார்த்தாலும் சரி டெக்னிக்கலாக பார்த்தாலும் சரி நீ வந்து மினி ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ண பழகிக்க, ஃபஸ்ட்டு பேப்பர் ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து மினி ட்ரேட் வந்து பண்ணு, அதுக்கப்புறம் மெகாவில் பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், நான் வந்து பேப்பர் ஒர்க் பண்ணுறேங்க ஆனால் எனக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குங்க, எப்படிங்க பை பண்ணுறது, நான் பை பண்ணால் மார்க்கெட் எனக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நிறைய சில்லியாவெல்லாம் நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்டிருப்பான். அப்போது
ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போது மார்க்கெட்டில் வந்து மினி ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட்டாக நான் மெயினாக வந்து சஜஷன் கொடுப்பேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய மெம்பர்ஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது, கால்ஸ் கொடுக்குறது, அட்வைசரி கம்பெனிஸை நம்புறது, இதெல்லாம் வந்து என்னுடைய லைஃப்பில் எனக்கு வந்து சரின்னு படலாது, சரிங்களா? அதுக்கப்புறம் செல்ஃப் ட்ரேட் வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம். செல்ஃப் ட்ரேட் வந்து பண்ணும்போது அழகாக டீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு தோஜ் சிம்பிள் கேண்டல்ஸ்டிக் டெக்னிக்கல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் நான் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தோஜ் சிம்பிள் அதுக்கப்புறம் கேண்டல் ஸ்டிக்கில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நான் அருமையான ஒரு ஒர்க் அவுட்டை வந்து எனக்கு ரிசல்ட் வந்து உடனே கொடுக்க ஆரம்பிச்சிது. சரி ஓகே, மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறது, உடனே சின்ன சின்ன ப்ராஃபிட்டே புக் பண்ணுறது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய லாஸஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு, என்னடா இது, நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டே புக் பண்ணுறமே பெரிய ப்ராஃபிட்டே நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வந்து என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். உங்களுடைய நட்டத்தை சிறிது சிறிதாக குறைத்து உங்களுடைய லாபத்தை சிறிது சிறிதாக அதிகரிக்க இந்த முறை பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை பற்றி சொல்லி. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அக்யூரேசி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிது, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து செல்ஃப் ரேட் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி பண்ணுறா, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி நானே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லும்போது அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்களும் யூடியூப்பில் பண்ணுங்களேன், ஏன் வந்து எல்லாரும் வந்து காசுக்காக வந்து செய்கிறாங்க, நீங்கள் ஏன் ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடே வரல. சரி இப்போ நாம் ஒழுங்காக பண்ணால் போதும், யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்றது தான் நான் மனநிலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரி அவங்க சொன்னது சரின்னு பட்டது. ஏன்னா எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த என்ட்ரியில் வந்து இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இப்போ எவ்வளோ பேர் இப்படி லட்சக்கணக்கான பணத்தை வந்து இழந்திருக்காங்க மார்க்கெட்டில். ஏன் சார் பண்ணீங்க அப்படின்னா, தேவையில்லாத ரீசன், அட்வைசரி கம்பெனி நம்மன சார் 2 லட்சம் போச்சு, இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் கிளாஸுக்கு போனேன் சார் அவங்ககிட்ட ஒரு 50,000 போச்சு, இந்த மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட ட்ரேட் பண்ணி அவர் ட்ரேட் பண்ணி தரேன்னு சொன்னார் சார் அவர்கிட்ட கொடுத்தா அவங்ககிட்ட ஒரு 50,000 போச்சு, இதே தான் இவ்வளோ லாஸ் ஆச்சு, அவ்வளோ லாஸ் ஆச்சு. ஏன் பண்ணிங்களா அப்படின்னா எண்ட் ஆஃப் இவ்வளோ நாள் 1 வருஷம் 2 வருஷம் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ் தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய வீடியோ வந்து எதுக்காக அப்டேட் பண்ண, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் கழித்து வந்தீங்கன்னா கூட அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? ஏன்னா எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோஸ் இதெல்லாம், இது வந்து சும்மா டைம் பாஸ் வீடியோஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறது திரும்ப திரும்ப என்னுடைய வீடியோஸ் வந்து பாருங்கள், எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். கமாடிட்டியில் வந்து இந்த 10 ரூல் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த 10 ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 100% அடித்து சொல்கிறவங்களை யாராலையும் வந்து லாஸஸ் வந்து உங்களை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க, நீங்கள் லாஸஸ் பண்ணவே மாட்டீங்க. அதுக்கு வந்து நான் 100% வந்து கேரண்டி கொடுப்பேன். பட் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அந்த 10 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இது அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஃபீல்டில் வந்து இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கே தெரியுது இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ லாஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டிசிப்ளினாக வந்து பண்ணுங்கள் மார்க்கெட்டில். சைக்கலாஜிக்கலாக உங்களுடைய மனதளவில் நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்க, எளிமையான முறையில் வந்து நீங்கள் பாதிக்கப்படுவீங்க மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். ஒரு விஷயத்தை வந்து பை நினச்சிருப்பீங்க, வேறு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அந்த பை வந்து உங்களுக்கு அதே செல்லாக மாற்றிடும், உங்களுடைய பார்வையில் வந்து மாறும், வித்தியாசப்படும் கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். குரூடாயில் இப்போ குரூடாயில் எடுத்துக்கலாம் நம்ம, சாரி குரூடாயில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 மினிட்ஸ் வச்சுக்கிறீங்க, இங்கே வந்து செல் காமிக்குது கரெக்டாக, ஒரு தோஜ் சிம்பிள் வந்திருக்கு, இங்கே செல் வந்திருக்கு, நம்ம செல் எடுத்துருக்குறோம். அதே நீங்கள் 1/2 hour வைங்க, இங்கே செல் என்ட்ரி மாதிரியே காமிக்காதுங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே செல் மாதிரியே இங்கே காமிக்காது உங்களுக்கு. ஸோ இங்கே செல் மாதிரியே காமிக்காது. இங்கே இந்த ஒரு கேண்டிலரையும் பாருங்கள், க்ரீன்லே இருக்குது. இது எப்படி இவ்வளோ பெரிய ஃபால் வருமா நம்ம நினச்சி பார்த்துப்போமா? கண்டிப்பாக நினச்சி பார்த்துக்க மாட்டோம். அதே நீங்கள் 5 மினிட்ஸ் வைங்க. ஓகே, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் இப்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த தோஜ் வந்துருச்சா? ஓகே, இந்த தோஜ் வந்துருச்சுரா. அப்போ இது மார்க்கெட் வந்து இதுக்கே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு செல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை வந்து ஈஸியாக வந்து டிஃபர் ஆகும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். மனதளவில் வந்து அதிகமான மாற்றங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோக்களை பதிவு பண்ணுறேன். எளிமையான முறையில் 1 ரூபா நீங்கள் செலவு செய்யாமல், எந்த ஒரு ட்ரைனிங் கிளாஸஸோ எந்த ஒரு கால்ஸோ நீங்கள் வாங்காமல்
உங்களுடைய முயற்சியில் 100 ரூபா சம்பாதிச்சா கூட உங்களுடைய பணமாக இருக்கணும், உங்களுடைய சொந்த முயற்சியில் வந்ததாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் ப்ராப்பர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா வாட்ஸ்அப்லேயும் சரி டெலிகிராம்லேயும் சரி உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க, உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதே மாதிரி மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.